வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். திருச்சியில் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியை அதிகரிக்க 600 கோடியில் டைட்டில் பார்க் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார். வருகின்ற 8ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை வருகையொட்டி 22,000 போலீசாருடன் 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 149 கோடி மதிப்பீட்டில் 29 புதிய திட்ட பணிகளுக்கான கட்டுமான பணிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். சென்னையில் கோட்டூர்புரம், கோயம்பேடு, மீனம்பாக்கம் உள்ளிட்ட 6 பகுதிகளில் புதிதாக 6 மகளிர் போலீஸ் நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தென்னைநார் பொருட்கள் தயாரிக்கும் இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்களுக்கு 25% மானியம் வழங்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார். முத்துப்பேட்டையை தலைமையிடமாக கொண்டு புதிய வருவாய் வட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. முத்துப்பேட்டை வருவாய் வட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்துள்ளார். சென்னையில் 7ஆம் தேதி நடைபெற இருந்த அதிமுக செயற்குழு கூட்டம் ரத்து செய்யப்பட்டது என்ற நிலையில் அதிமுக செயற்குழு கூட்டம் வருகின்ற 16ஆம் தேதி நடைபெறும் என்று அதிமுக தலைமை அறிவித்துள்ளது. ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை என்றும் 6.50 என்ற சதவீதத்தில் மீண்டும் தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஈரோடு, நீலகிரி, திருப்பூர், கோவை, நாகை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு பயிலும் 1,000 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் அனைவருக்கும் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு நிறைவு செய்யும் வரை ஒவ்வொரு மாதமும் 1,000 கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என்றும், மேலும் இம்மாணவர்களுக்கு IIT போன்ற தமிழ்நாட்டில் உள்ள முன்னணி கல்வி நிறுவனங்களில் தொடர் பயிற்சி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நீளமான 7.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு கட்டி முடிக்கப்பட்ட மதுரை நத்தம் இடையிலான பாலத்தில் சோதனை ஓட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் வருகின்ற 8ஆம் தேதி காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்பாலத்தை திறந்து வைக்க உள்ளார். டாக்டர் அகர்வால் இன்ஸ்டிடியூட்டுடன் இணைந்து சென்னை லயோலா கல்லூரியில் BSc ஆட்டோமெட்ரிக் பட்டப்படிப்பு வழங்க புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இன்று கீழடியில் 9ஆம் கட்ட அகலாய்வு பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார். தமிழ்நாடு மீனவர் நல வாரியம் மூலம் வழங்கப்படும் இயற்கை மரணத்திற்கான நிவாரணத் தொகை 15,000 25,000 உயர்த்தி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடலில் மீன் பிடிக்கும் போது காணாமல் போகும் மீனவரின் குடும்பத்திற்கு நாளொன்றிற்கு வழங்கப்படும் உதவித்தொகை 250 ரூபாயிலிருந்து 350 உயர்த்தி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் புதிய கால்நடை தீவன ஆலை 25 கோடியில் நிறுவப்படும் என்று அமைச்சர் நாசர் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் ஆவின் பால் மற்றும் பால் பொருட்கள் விற்பனைக்கு இணைய வழி விற்பனை வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இனிமேல் சுற்றுலா விசாவிலும் அமெரிக்காவில் வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழகம் வாயிலாக வண்ண மீன் வகைகளை இறக்குமதி செய்து உற்பத்தியாளர்களுக்கு வழங்கும் திட்டம் 50 லட்சம் செலவில் செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் ஒப்புதல் கிடைத்தவுடன் புதுச்சேரியில் வருகின்ற கல்வியாண்டிலேயே அரசு பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு வரை CBSE பாடத்திட்டம் தொடங்கப்படும் என்று அம்மாநில அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் தெரிவித்துள்ளார். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா 18ஆம் தேதியும், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் சித்திரை திருவிழா 19ஆம் தேதியும் நடைபெற உள்ளதால் திருச்சி மாவட்டத்திற்கு 18 மற்றும் 19 ஆகிய 2 நாட்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் காலை 7 மணி முதல் 11 மணி வரையும், மாலை 4 மணி முதல் 9 மணி வரையும் கனரக வாகனங்கள் வந்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 1 சவரன் 45,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.